ஹாய் குட்டீஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வாஷ் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்ம சேனலுடைய நேம் பிரேமா ஷேகர் இதில் ஆறு ஏழு எட்டாம் வகுப்பிற்குரிய ஆங்கில பாடத்திற்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் தற்பொழுது கல்வி தொலைக்காட்சியில் நடைபெறக்கூடிய கல்வி செயல்பாடுகள் மற்றும் எங்களது பள்ளி மாணவ செல்வங்களின் ஆன்லைன் கிளாஸ் ஆக்டிவிட்டி இதை இரண்டையுமே இந்த காணொலியில் நினைத்து வருகின்றோம் இன்று இந்த காணொலியில் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம எல்லாரும் பார்க்கலாம் என்ன ரெடியாக இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பொம்மனம் பாளையத்தில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகின்றேன் எனது பெயர் திருமதி பிரேமா இன்று இந்த காணொளியில் எங்களது பள்ளி மாணவச் செல்வங்களின் இணையவழி கல்வியானது இணைக்கப்பட்டுள்ளது அதாவது எங்கள் மாணவச் செல்வங்கள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவச் செல்வங்கள் அவர்களும் இந்த இணையவழிக் கல்வியில் பாடங்களை பயின்று வருகிறார்கள் இன்று இந்த இணையவழி கல்வியில் ஆறாம் வகுப்பு மாணவச் செல்வங்களுக்கு யூனிட் ஒன்னில் உள்ள ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் செக்ஷன் ஒன் அந்த பாடப்பகுதியானது இன்று மாணவர்களுக்கு விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டது அதில் மித்தாலி திரைராஜ் பற்றிய கருத்துக்கள் அதாவது விளையாட்டுத்துறையில் கிரிக்கெட்டில் சிறப்பாக விளையாடக்கூடிய பெண் வீராங்கனை மித்தாலி திரைராஜ் பற்றி விளக்கமாக மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது அடுத்தபடியாக ஏழாம் வகுப்பு மாணவர் செல்வங்களுக்கு இன்று இணைய வழிக் கல்வியில் தமிழ் பாடம் இலக்கிய சொற்கள் அந்த பாடப்பகுதியானது இன்று நடத்தப்பட்டது இலக்கியச் சொற்களில் சொல் என்றால் என்ன அதன் வகைகள் மற்றும் இயற் அதன் வகைகள் திசைச்சொல் சொல் வட சொல் திரி ஆகியன குறித்து மாணவர்களுக்கு விளக்கமாக இன்று எடுத்துரைக்கப்பட்டது அதற்கான உதாரணங்களும் மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது அடுத்தபடியாக எட்டாம் வகுப்பு மாணவர் செல்வங்களுக்கு இன்று வாசிப்பு திறன் பயிற்சியானது அளிக்கப்பட்டது மெமரி போயம் லெசன்ஸ் இன் லைஃப் அந்த பாடப்பகுதியானது இன்று மாணவர்களுக்கு வாசித்து காண்பிக்கப்பட்டது மேலும் மாணவர்கள் ஒவ்வொருவரையும் அந்த பாடப்பகுதியினை வாசித்து காண்பிக்குமாறு சொல்லப்பட்டது அவ்வாறு வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த வாசிப்பு திறனில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளானது சரி செய்யப்பட்டது இவ்வாறாக இன்று ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு மாணவர் செல்வங்களுக்கு இணைய வழியில் பாடங்கள் கற்பிக்கப்பட்டன அவ்வாறு பாடங்களை கற்பிக்கும் பொழுது அவர்களது பெற்றோர்களும் உடனிருந்து கவனித்து கொண்டார்கள் ஆகையால் அவர்களுக்கும் நாங்கள் இந்த தருணத்தில் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் தேங்க் யூ பேரண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ குட்டீஸ் குட்டீஸ் உங்கள் அனைவருக்கும் எனது மீண்டும் கனிவான ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் நீங்களோ அல்லது உங்கள் வீட்டில் இருப்பவர்களோ உங்களது பெற்றோர்களோ உற்றார் உறவினர்களோ நண்பர்களோ உங்களுக்கு அறிமுகமானவர்களோ யாரேனும் வெளியில் சென்றால் கட்டாயமாக இரண்டு முகக்கவசங்களை அணியச் சொல்லுங்கள் அவ்வாறு அணியும் முகக்கவசங்கள் அவர்கள் வாய் மற்றும் மூக்கு பகுதியினை நன்கு மூடியிருக்குமாறு பார்த்துக்கொள்ள சொல்லவும் மேலும் இரண்டு மீட்டர் இடைவெளியை பின்பற்றவும் கிருமி நாசினி கொண்டு அடிக்கடி கைகளை கழுவுமாறு சொல்லவும் கூட்ட நெரிசல் மிகுந்த பகுதிகளை முற்றிலுமாக தவிர்க்கச் சொல்லுங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளுமாறு உங்களது பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏனைய பெரியோர்களுக்கும் அறிவுறுத்துங்கள் இத்தகைய விதிமுறைகளை பின்பற்றினால் நாம் அனைவரும் மிக விரைவில் இந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து நம்மையும் நமது நாட்டினையும் எளிதாக பாதுகாத்து கொள்ள முடியும் என்ன குட்டீஸ் நீங்கள் அனைவரும் இந்த விதிமுறைகளை பின்பற்றுவீர்கள் அவ்வாறு பின்பற்றுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கும் உங்களது பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துவீர்கள் என நான் நம்புகின்றேன் என்ன குட்டீஸ் செய்வீங்க தானே ஓகே குட்டீஸ் நான் மீண்டும் நாளைய கல்வி செயல்பாடுகள் மூலமாக நினைவூமாக தேங்க்யூ குட்டீஸ்